ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்டூடெண்ட்லிகேட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பிளைன்ஸ் அண்ட் பீச். ஸோ நம்ம கன்சிக்யூட்டிவாக ஜியாகிரஃபி யூனிட் சிக்ஸ்லேருந்து, டென்த் ஜியாகிரஃபி யூனிட் சிக்ஸ்லேருந்து நம்ம என்னென்ன ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம இன்ட்ரடக்ஷன், வெஸ்டர்ன் கிளாஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கார்ட்ஸ், பிளாட்யூஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து பிளைன்ஸ் அண்ட் பீச்சை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இன்னையோட வீட்டுக்குள்ளே போவோம். ஸோ பிளைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிளைன் ஆஃப் தமிழ்நாடு மே பி டிவைடட் இன்ட்டு டூ, நேம்லி இன்லேண்ட் பிளைன், கோஸ்டல் பிளைன். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து பிளைனை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். அதாவது உள்நாட்டில் இருக்க பிளைன், அதாவது கோஸ்டல் பிளைனை, கடற்கரை ஒட்டி இருக்க பிளைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் இன்லேண்ட் பிளைன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் தீஸ் ஆர் ட்ரைன்டு பை ரிவர்ஸ், பாலாறு, பொன்னியாறு, காவேரி, தாமிரபரணி. ஸோ இந்த மாதிரி ஆறுகள் மூலியமாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்லேண்ட் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து காவேரி பிளைன் வந்து மோஸ்ட் ஃபெர்டைல் அண்ட் ஃபவுண்ட், இது ரொம்ப பெருசான ஒரு பிளைனும் கூட. ஸோ இது எங்கெங்கெல்லாம் ஃபவுண்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த ரீஜனில்தான் நம்ம காவேரி வந்து ஃபவுண்ட் ஆகுது. ஸோ காவேரியை பற்றி நம்ம இந்த ரிவர்ஸை பற்றி நம்ம வந்து இன்டெப்த்தாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்குவோம். ஸோ இப்போதைக்கு இந்த ரிவர்லாம் வந்து நம்மளுக்கு பிளைன் ஃபார்ம் ஆகுது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கணும் கோஸ்டல் பிளைன்ஸ். ஸோ கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இட் இஸ் நோன் அஸ் கோரமண்டல், சோழமண்டல் பிளைன்ஸ். ஸோ முன்னாடி தான் வந்து இது சோழமண்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. சோழமண்டல், சோழ மன்னர்கள் வாழ்ந்த அந்த இதை இடத்துனால சோழமண்டல். அப்புறம் நாளடைவில் அதை வந்து பேர் விளக்கில் அது என்ன ஆயிடுச்சுன்னா, கோரமண்டல் கோஸ்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த பிளைன்ஸ், அதாவது கோரமண்டல் அண்ட் சோழமண்டல் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கோரமண்டல் பிளைன்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை இந்த பிளைன்ஸ் இருக்குது. ஓகேவா? இட் ஃபார்ம்டு பை த ரிவர் ஃப்ளோ டுவோர்ட்ஸ் ஈஸ்ட் drainage to Bay of Bengal. So எல்லா ரிவரும் என்ன பண்ணுன்னா, பே ஆஃப் பெங்காலை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது இந்த பிளைன்ஸால் ஃபார்ம் பண்ணும். முதல்ல நான் பிளைன்ஸ் அப்படின்னா என்ன, இது ஒரு சமவெளி. ஓகேவா? ஸோ ஒரு நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு முக்கியமான பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளைன்ஸ். ஆஸ் ஐ செட், நான் முன்னாடி கிளாஸில் சொன்ன மாதிரி உங்களுக்கு மவுண்டெயின், இட் ஹாஸ் அ பீக். ஓகேவா? அதனால் இதை மவுண்டெயின், பிளாட்யூஸ், ஏன்னா இங்கே ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது அதனால் பிளாட்யூஸ். இந்த இடத்துலேருந்து நம்மளால் வந்து என்ன பண்ணால், இந்த அப்படியே ஸ்ட்ரெயிட் கோடு வரும், இதுதான் நம்மளால் பிளைன்ஸ். ஸோ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, எந்த வித மேடு பள்ளமும் இல்லாமல் ஒரு பிளைனாக ஒரு பிளைன் தோசை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து இந்த மாவெல்லாம் இல்லாமல் அப்படியே பிளைனாக தொடச்சு கொண்டாடுவாங்க. ஸோ தட் எக்ஸாக்ட் மீன். ஸோ எந்த வித மேடு பள்ளமும் இல்லாமல் ஒரு பிளைனாக இருக்கிறது தான் நம்ம இது சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நிறையா ரிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸ்ட்டுக்குரிய, அதாவது பே ஆஃப் பெங்காலில் வந்து கலக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து கோஸ்டல் பிளைன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மோர் தேன் 80 கிலோமீட்டர் ஒயிட் சம் பிளேஸில் வந்து இது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குறுகிய மட்டும் இல்லை, ஒரு 80 கிலோமீட்டர் அளவுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாகவும் இது இருக்குது. ஸோ கோஸ்டல் பிளைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாண்ட் டூம்ஸ் ஃபார்ம்டு அலாங் த கோஸ்டல் ஆஃப் ராமநாதபுரம் அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் ஆர் கால்ட் அஸ் தராய். ஸோ தராய் அப்படின்னா என்னென்னா, ஒரு சாண்ட் டூன், அதாவது வந்து மண் குமிதல். அது எனக்கு எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை தெரியல. ஒரு ரிவர் வந்து என்ன பண்ணணும்னா, அப்படியே மண்ணை அடிச்சுட்டு வரும். அடிச்சுட்டு வரும்போது ஒரு இடத்துல அப்படி குமிச்சிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் அந்த தூத்துக்குடியில் வந்து இது நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து தராய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கோரல் ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஹெட் ஆஃப் கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் ராமேஸ்வரம் போனவங்களுக்கு தெரியும். ஸோ பவளப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. ராமர் மேபி ஐ மைட் பி அ ராங், இருந்தாலும் நான் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். ராமர் கல் அப்படின்னு சொல்லி விற்பாங்க அங்கே. அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டோன்னா மிதக்கும். ஸோ வந்து அந்த ராமர்னு ராமான்னு எழுதி வச்சனால மிதக்குது அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இறந்த கோரல் லீஃப், பவளப்பாறைகள், இறந்து போன பவளப்பாறைகள் வந்து மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. பட் நான் சொல்கிறது ரைட் கிடையாது. ஸோ யாராச்சும் நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா, you cannot blame me. Okay, va? So coral rocks are found in Gulf of Mannar. இதையே நான் இங்கே சொன்னேன். Gulf of Mannar ரீஜன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் அந்த ரீஜனை ஒட்டி. ஸோ அங்கே நிறையா பவளப்பாறைகள் இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனாக சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீச். ஸோ பிளைன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்லேண்ட் பிளைன்ஸ், கோஸ்டல் பிளைன்ஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பீச். பீச் அப்படின்னா என்னென்னா, கோரமண்டல் கோஸ்ட்
along with Bay of Bengal consist of many beautiful and exotic beach. அதாவது வந்து ரொம்ப அழகான ரொம்ப அருமையான பீச்சஸ்லாம் வந்து நம்மளுக்கு கோரமண்டல் கோஸ்ட்லேருந்து பே ஆஃப் பெங்கால் வரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டன் சாண்ட் ஆஃப் பீச் இஸ் ஸ்கேட்டர்ட் வித் பாம்ஸ் அண்ட் கேச்சரஸ். ஸோ இந்த அந்த அப்படியே அந்த இமேஜின் நான் இப்போ சொல்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். நம்ம கடலில் இருந்து அப்படியே அந்த மண்ணெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அது என்ன கலர் இருக்கும்னா இவன் கோல்டன் கலர்னு சொல்கிறான். அந்த கோல்டன் ஸ்டாண்ட் அப்படியே பரவி கிடக்கும் போது நம்மளுக்கு வந்து பனைமரங்கள் அதெல்லாம் வந்து அப்படி வளர்ந்து இருக்கிறத பார்த்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா சென்னையுடைய மெரினா பீச் அண்ட் எலக்ட்ராட் பீச் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். கோவலம் அண்ட் சில்வர் பீச் இன் கன்னியாகுமரி ஆர் ஃபேமஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக். இதை மட்டும்தான் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. புக்கில் கொடுத்தது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டென்த் ஸ்டூடெண்ட் புக்கில் இருக்கிறது மட்டும் போதும். ஸோ தோஸ் ஆர் யூபிஎஸ்சி அண்ட் TNPSC aspirants, they must be gain a lot. ஸோ நீங்கள் நிறையா படிக்க கற்றுக்குங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ மெரினா பீச் வந்து வேர்ல்டுலே செகண்ட் பிக்கஸ்ட் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் பீச் என்னன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் TNPSC ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூடெண்ட் லிகேட். இன்னொரு